ஏஐ வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவர் யூடியூப் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா இயற்கை மருத்துவத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னாக்க வந்து பனை தென்னை, இது ரெண்டையும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணுமா இல்லை வேற என்னென்ன வளர்க்கலாம் மரங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சில பேர். பனை தென்னை கண்டிப்பாக இருக்கணும் ஒரு வீடுனாக்க. அது எதுக்கு அப்படின்னா, தேங்காய் நம்ம உணவுல சேர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உணவு. இன்னைக்கு அதோடைய தேவை அதிகமானதுனாலும் உற்பத்தி குறைஞ்சதுனாலையும் தான் ஹைபிரிடு தேங்காய் அதிகமாக வந்துருச்சு. இன்னொன்று, தேங்காயே கிடையாது, உற்பத்தியே பாதிக்கப்பட்டுருச்சு இல்லாதனால. ஸோ அதனால் நம்ம வந்து தேங்காய் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தேவைப்படுறதுனால எல்லோரும் தேங்காய் வளர்க்க நல்லது. ரெண்டாவது பனை என்னென்னா, பனை இல்லாத இந்த மண், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பனை இல்லாத நீர் ஆதாரத்தை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா பனை மட்டும்தான், நீர் வந்து ஒரு 1000 அடிக்கு போனாலும் கூட, பூமி நீர் 1000 அடி போனால் கூட அதை உறிஞ்சு கொண்டாந்து பூமிக்குள்ளே நிறுத்தி நிலத்தடி நீரை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான ஒரு மரம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சிலர் வந்து அதை வந்து கடவுளாக கூட வழிபட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அது வந்து மரம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை வந்து அது விஷயம் தெரியாமல், அந்த மருத்துவம்னு தெரியாமல் அது ஒரு மத விஷயமாக வச்சு அதை கடவுளாக வந்து வழிபட்டுட்டு வந்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டங்களில் பனை மரத்தை எவ்வளோ பேர் வந்து பாதுகாக்கிறாங்க, எத்தனை இடங்களில் பனை மரம் இருக்குதுன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு மாதிரி கூட நான் கடலூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு 1000-2000 பனை மரங்களை வெட்டி அப்படியே ரோட்டில் வீசியிருக்காங்க, மெயின் ரோட்டில். காரணம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை பண்ணதாக சொல்கிறாங்க. அது வந்து பனையாக பார்க்க முடியாது, மற்ற மரங்களை மாதிரி கூட பார்க்க முடியாது. பனை ஒரு இடத்துல தானாக செத்து விழுந்தாலோ இல்லை நம்ம வெட்டி வீசிட்டோம்னா அப்படின்னாலோ அது மிகப்பெரிய அந்த மண்ணின் மக்களுடைய வாழ்வாதாரத்தை எதிர்காலத்தில் கடுமையாக பாதித்து ஒரு பெரிய சோமாரியா மாதிரியோ இல்லை வந்து உகாண்டா மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது அமெரிக்கா சவுத் அமெரிக்கா கண்ட்ரிகள் மாதிரி அதாவது தண்ணியே இல்லாத ஒரு பகுதியாக மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்கணும். அதனால் இந்த மண் அதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பனை மரம் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பனை மரங்களோ இல்லை தென்னை மரங்களோ நம்ம வீடுகள் இடங்கள் இருந்தால் கொஞ்சம் வளர்க்க முயற்சி பண்ணுவோம். அது இருந்தால் மட்டும்தான் நாமளாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய தலைமுறை பிள்ளைங்களாக இருக்கட்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். மற்ற மரங்கள்லையும் கவனம் செலுத்துங்க, ஆனால் பனை மரம் தென்னை மரத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன்.